மனசுல வச்சுக்காத, மறந்துரு. நிறைய மார்க் வாங்கியிருக்கானே, அவனுக்கு என்ன இன்ஜினியரிங் நினைச்சேன் வந்துடுறது. என்ன வழக்கமா வரதானே புதுச்சா, நீங்க பார்த்துக்கோங்க. லலிதா எங்கடி? அவ அப்பயே இன்ஸ்டியூட் புறட்டு போயிட்டா டைப்புக்கு. குட் மார்னிங். சாமியே சரணமையப்பா, நான் ஏன் மாலை போட்டேன்னு நீங்க கேட்கவே இல்லையே. நான் மாலை போட போற பொண்ணு நீங்களா இருக்கணும் தான். லார்ட் அடிக்க போன லவ் அடிச்சிட்டேன், பக்கத்துல இருக்கனா லார்ட் லவ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, எல் ஃபார் லக்ஷ்மணன், எல் ஃபார் லலிதா, எல் ஃபார் லவ், எல் ஃபார் லார்ட், எல் ஃபார் லூட். கோவிந்தா கோவிந்தா, கோயிலுக்கு நீங்க அவளை பாக்குறீங்க? நாராயணா நாராயணா, ஏன்னா இப்படி உருண்டு வர? மாமியே சரணம். என் கால மாமி, மாமி சாட்சாத் அந்த அம்பாலே நேர்ல அந்த மாதிரி இருக்கு. மாமி என்ன, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய் ஆசீர்வாதம் என்ன சொல்ல? டேய் லூசு, என்னத்துக்கு ஆசீர்வாதம்? இன்னைக்கு கல்யாணம். இன்னும் நோக்கி என்ன கல்யாணம் ஆகலையா? கல்யாணி பாக்கியம் இந்த மாதிரி பசங்க நம்பாதீ. ஏதா வம்பல மாட்டிக்க போற? அவன் என் கால்ல விழுந்தானேன்னு உங்களுக்கு பொறாம. சும்மா இருங்கண்ணா. அம்பி கவலைப்படாத, உன் மனசு போல உனக்கு மாங்கல்யம் அமையும். போருமா? மாமி பிச்சுட்டால் போங்க, சுப்ரீம் கோர்ட்ல ஜட்மெண்ட் ஆயிடுது. இனிமே வாய்தாங்கிற வார்த்தைக்கே இடம் இல்ல. ஐம்பது காசு குறையுதம்மா, கொண்டு தரேன். என்ன ஒரு ஐம்பது பைசா சில்லறையா இருந்தா கொடுங்கள, கரிகா கொடுக்கணும். நிதி மந்திரிக்கே சில்லறை தட்டுப்பாடா? எங்கிட்ட இல்ல, உள்ள இருக்கா பாக்குறேன். இவ பர்சல் இருக்கான்னு பாக்குறேன், ஏதாவது வச்சிருந்து பாளைய சில்லறையா? இவனோட போட்டோ உன்னோட பரிசுல வர வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் எங்களுக்கு தெரியாம இவ்வளவு தூரம் உள்ள வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க? எவ்வளவு தூரம் போயிருக்க அவனோட? அம்மா
குழந்தைகளாச்சேனே ஒன்னொன்னா நானும் அவரும் பார்த்து பார்த்து பண்றதுக்கு பரிகாரம் அடையுது எங்க வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டிட்டே உன்னை வெட்டி போட்டா என்னடி பாக்கியம் இத பாருங்க அண்ணா உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் பாருங்க கோயில்ல இந்த பையனை ஆசீர்வாதம் பண்றதுக்கு கையை தூக்கிட்டு இப்ப ஆத்துல நம்ம பொண்ணா அடிக்கிறதுக்கு கைய வாங்கி என்னடி பிரயோஜனம் அவ கண்டிக்கிற வயசுல இருக்கான்னு நீ நினைச்சிட்டு இருக்க இல்ல இப்ப நான் கல்யாண வயசுக்கு வந்துட்டேன்னு அவ நமக்கு புரிய வச்சிருக்கான் என்னன்னா சொல்றேன் நம்ம பொண்ணு பாக்கியம் அவ நிச்சயமா தப்பு பண்றக்க மாட்டா பயப்படா காலேஜ் அட்மிஷனுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாளாம் நான் ஆபீஸுக்கு போயிட்டு அப்படியே ராம்குமார் சீட்டு விஷயத்தையும் எப்படியும் முடிச்சுன்னு வந்துடுறேன் இன்னைக்கு நாள் நன்னா இருக்கு நீ பையனுடைய ஆத்துக்கு போய் லலிதா கல்யாண விஷயமா அவ மனசுல என்ன இருக்குங்கறத தெரிஞ்சுன்னு வந்துடுறேன் என்ன அவ அட்ரஸ் நீக்கு தெரியும் அவ மனுஷால எப்படிப்பட்டவளோ ரொம்ப நல்லவா சபாஷ் உன் பொண்ணு உன்னை விட ஜெருவா இருக்கா அவளை பேச விட்டேன்னா அவளே பேசி முடிச்சிருவோம் குட் மார்னிங் சார் வந்துட்டான்ல இன்னைக்கு அவனை கையெழுத்து போட வைக்கிறேன் என்னப்பா கையாலேயே கடவுளுக்கு கனெக்ஷன் கொடுக்குறான் நாட்டில் விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு தக்காளி சமயத்தில் 15 ரூபா விற்கிதான் ஆட துவரம் பருப்பு கிலோ 40 ரூபா விற்கிதான் இந்த இஞ்சி இஞ்சி என்ன விலை விக்குது தெரியுமா முஸ்தபா இன்ஜினியரிங் ஷீட் என்ன விலை விக்குது தெரியுமா சுந்தரேசா 1 லட்சம் ரூபாய் 96% வாங்கினாலும் சரி சுந்தரேசன் மவனா இருந்தாலும் சரி 1 லட்சம் ரூபாய் என் நிழலை விட நெருக்கமா என்ன ஃபாலோ பண்றியே முஸ்தபா நான் நிழல் இல்ல நிஜம் இப்போ பையனுக்கு இன்ஜினியரிங் ஷீட் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன் முஸ்தபா என் மனசுல இருந்த பாரத்தை நிமிஷமா இறக்கி வச்சுட்டியே இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன் கைமாறலாம் ஒண்ணும் பண்ண வேணாம் கையெழுத்த ஒழுங்கா போடு இங்க நான் கையெழுத்து போடுறதால அங்க என் பையனுக்கு எப்படி சீட்டு கிடைக்கும் டே குடாக்கு நீ கையெழுத்து போட்டீன்னா மாமூல் கிடைக்கும் யாருக்கெல்லாம் பங்கு போகணுமோ அவங்களுக்கு எல்லாம் போய் சேர்ந்துரு உன் பங்கு அங்க சீட்டு கொடுக்கற மாதிரி ஒரு குடாக்கு அவனுக்கு நாங்க கொடுத்துருவோம் அவன் உன் மகனுக்கு சீட்டு கொடுத்துருவா மரியாதையா நீ கையெழுத்து போடு என்ன திருக்கு திருக்குன்னு முடிக்கிற புரியுதா லஞ்சத்தை நான் வாங்கினா என்ன என் சார்புல நீ வாங்கினா என்ன லஞ்சம் லஞ்சம் தானே லஞ்சம் வாங்காம பசங்க கையெல்லாம் பாசி புடிச்சு போச்சியா இன்னும் கொஞ்ச நாள் போனா சோரி சேரங்க வந்துரு நீயும் பொழைக்க மாட்டேங்கிற எங்களையும் பொழைக்க விட மாட்டேங்கிற கொஞ்சம் சொல்ல பண்ண சுந்தரேசா உன் பையனோட வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கிறதா முடிவு பண்ணிட்டியா நீ எல்லாம் ஒரு அப்ப என் பையனுக்கு நிச்சயமா சீட்டு கிடைச்சிரும் முஸ்தபா ஏன் தெரியுமா நான் மனசெறிஞ்சு எந்த பாவத்தையும் செய்யறதில்ல நான் தெய்வத்தை நம்புறேன் ஐயா எங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் லட்சுமணா நீ உள்ள போ நல்லது இங்க பார்த்தால 50 பவுனுக்கு நகை அதை தவிர 5 கிலோ வெள்ளி பட்டுப்புடம் மட்டும் 1 லட்சம் ரூபாய்க்கு இதெல்லாம் எங்க ஆத்துக்கு வரப்போற நாட்டு பொண்ணுக்கு நாங்க செய்ய போற சீர் எங்க ஆத்து பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா நீங்க பொண்ண பெத்தவா கண்டிப்பா இதை விட ஒரு பங்கு மேலா செய்வேன்னு எதிர்பார்க்கிறேன் உட்காருங்க 10 பவுன் இடிச்சா கூட பரவாயில்ல இருக்கிறதா இருக்கிறதே அவ்வளவுதான் அப்ப ஒண்ணு பண்ணுங்கள பத்திரிக்கை அடிச்சதோ அனுப்பிச்சு வைக்கிறேன் மறக்காம கண்டிப்பா கல்யாணத்துக்கு குடும்பத்தோட வந்திருந்து சாப்பிட்டுக்கோங்களே பிரின்சிபால் சார் இது என் பிள்ளையுடைய மார்க் லிஸ்ட் இப்ப அவன் எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு ஓ 96% வெரி குட் கிளாஸ்லயே அவன் தான் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல என் பிள்ளைய பீச்சுக்கு கூட்டிட்டு போனா குழந்தை மணல்லயே விடு கட்ட ஆரம்பிச்சிருவான் சார் அன்னைக்கு அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அவனை சிவில் இன்ஜினியரா ஆக்குறேன்னு சொல்லிட்டோ இன்னைக்கு அது என் பிள்ளையுடைய லட்சியம் என் குடும்பத்துடைய கனவு 1 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா நான் என் குழந்தையினுடைய மார்க் லிஸ்ட கொண்டு வந்திருக்கேன் ஓ வாசல்ல ஒரு குப்பை தொட்டி இருக்கு இதை அதுல போட்டு போங்க நெக்ஸ்ட்
ஆச்சு. ராம்குமார் இங்க வாடா. அப்பா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சயின்ஸ் குரூப் நேத்துக்கு போஸ்ட்ல வந்தது இல்ல, நீ இதுலயே சேர்ந்துரு. என்னது ராமுக்கு இன்ஜினியரிங் செட் இல்லன்னு விட்டாளா? சீச்சி, அவ இல்லன்னு சொல்லுவாளா? நான் வேண்டாம்னு விட்டேன். பாக்யம், இன்னைக்கு நாட்டுல 3 லட்சம் இன்ஜினியர்களுக்கு வேலை இல்லையா? சயின்ஸுக்கு தான் எதிர்காலமா, பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கான். இதெல்லாம் நன்னா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம ஒரே குழந்தைய கொண்டு போய் இன்ஜினியரிங்ல சேர்க்கறதுக்கு நான் என்ன அசடா பைத்தியமா? ராம்குமார், அப்பா உன்னை இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்க்கலையு நோக்கு வருத்தமாடா. நீ போன விஷயம் என்னாச்சு பாக்யம்? பாக்யம், அவ நம்ம சம்பந்தம் வேண்டான்னு சொல்லிட்டாளா? அவ யாருன்னா வேண்டாங்கிறதுக்கு நான் தான் வேண்டான்னுட்டேன். ரொம்ப பெரிய இடம், நமக்கு இருக்கிறது ஒரே பொன் குழந்தை, அப்படி நடத்துவாளோ என்னமோன்னுதான். பையன் மூக்கு முடியுமா இருந்தா நன்னா இருக்கும். மூக்கு கண்ணாடி சோடா பாட்டில் கண்ணாடி போட்டுனா நன்னாவா இருக்கும். நம்ம ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்துறதுக்கு நன்னா கத்துட்டோம். ஆனா இதுல ஏமாந்தது நம்ம குழந்தைகள் தான். என்னத்துக்கு நான் வீணா மனசு போட்டு குழப்பிக்கிறேன்? நீங்க வேணா பாருங்க, இதே இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு நம்மாத்து வாசல வந்து நிக்கத்தான் போறது, இதே சம்பந்தம் நம்மாத்து வாசக்கதவ தட்டத்தான் போறது. எல்லாத்துக்கும் அம்பாள் இருக்கா? அல்லாவும் இருக்காருமா. நீ ஏன் இங்க வந்த? வீடு தேடி வந்தவங்கள உள்ள வாங்கன்னு சொல்றதுதான் தமிழன் பண்பாடு. அப்ப இந்தி மலையாளம் கன்னடம் துளு இதெல்லாம் வேற பண்பாடா? அம்மா, நான் தான் முஸ்தபா. மீ செல்லப்பா. பாக்யம், இவங்கள வெளியில போ சொல்லி. இவ்வளவு கிட்ட இருக்கிறியா, அதை நீ சொல்ல மாட்டியா? பாக்யம், இவ விஷ பாம்புடி. அதுலயும் நல்ல பாம்புன்னு ஒண்ணு இருக்கு தாயே, அதையும் தெய்வமா வச்சு கும்புறவங்களும் இருக்காங்க. இப்ப உன் குடும்பத்தை வாழ வைக்கத்தான் நான் வந்திருக்கேன். உன் பையனுக்கு இன்ஜினியரிங் சீட் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வேண்டிய நகை நட்டு போன எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கேன். நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு தாயே, மத்தத நான் பாத்துக்கிறேன். சித்த, இப்படி வாங்கண்ணா, ரொம்ப ரைடா நின்னுட்டு உட்காருங்க. தேங்க்யூ. நீங்களும் உட்காருங்க. பாத்து கால் ஆடுறது. காலன்னு இருந்தா ஆடாதா? ரொம்ப தமாஷா பேசுற. என்ன குடிக்கிறேன்? நீங்க எது கொடுத்தாலும் குடிக்கிறோம். அங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ சுமாரியா, குடுக்கறது கிடைக்காதியா? உங்க முகத்துல பாக்குறேன். அவர் ரொம்ப நல்லவர். சில்லுன்னு மோர் குடுக்கட்டேன். லலிதா, ஜலம் கலக்காதுக்கு 2 கிளாஸ் மோர் எடுத்து சட்டுன வா. ஆமா லலிதா, கெட்டியா கொண்டா. முஸ்தபா, இங்க அம்மா ஆச்சுதான், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எல்லாமே ஓகே. அந்த அம்பாள் தான் உங்க ரெண்டு பேரையுமே இங்க அமுச்சு வச்சிருக்காங்க. உங்க அம்பாளும் வழிகாட்டிடுச்சு, எங்க அல்லாவும் வழிகாட்டிட்டாரு. ஆனா உங்க ஆத்துக்காரர் தான் நடுவ நந்தி மாதிரி இருந்துகிட்டு குசும்பு பண்ணிட்டே இருக்காரு. நடுவ மண்டல் நச்சு அடிச்சு உட்கார வைங்க. அப்படி இல்ல, வேண்டாம், நான் அவரை சமாளிச்சுக்கிறேன். ஏடா பாத்து நின்னுட்டு இருக்க? மாமா எல்லாம் வந்திருக்கா, கால வந்து ஆசீர்வாதம் வாங்கி. கிடைக்குமா? கிடைக்குமா? கிடைச்சிருச்சு. படிக்கும் போது சீட்டுக்கு லஞ்சம் கொடுக்கணும், பெரியவனானா வேலைக்கு லஞ்சம் கொடுக்கணும், இந்த கொடுமை எல்லாம் தாங்காம செத்தா சுடுகாட்டுல லஞ்சம் கொடுக்கணும், இல்லன்னா புணத்தை நார வச்சிருவானுங்க. முதல் மூச்சுல இருந்து கடைசி மூச்சு வரைக்கும் இந்த நாட்டுல லஞ்சங்கிறது பிராண வாய்வு. ஆனா உன் புருஷன் நேர்மைங்கிற ஆக்சிஜன் சிலிண்டரே போதுங்கிறாருமா? அம்மா, உன் புருஷனுக்கு கொஞ்சம் பக்குவமா புத்திமதி எடுத்து சொல்லுதாயே. எங்க புரிய போகுது இந்த வரமண்டைக்கு? அப்பா, அவ சொல்றது சரின்னு ஏன் பண்ணுக்கு தோணல? அப்பா, உங்க எண்ணத்தை நீங்க மாத்திக்கிறதுனால நம்ம குடும்பத்துக்கே நல்லது நடக்கும்னா அது தப்பில்லையப்பா. சுந்தரேசா, நீ இது வரைக்கும் உலகத்தை தான் புரிஞ்சுக்கலன்னு நினைச்சேன், இப்பதான் தெரியுது பெத்த குழந்தைகளே புரிஞ்சுக்கலன்னு. இது பாருங்க, அவர் என்னத்தை புரிஞ்சின்றாரோ இல்லையோ, உங்க ரெண்டு பேரையும் மாத்திரம் நன்னாவே புரிஞ்சின்றிருக்கார். அதனாலதான் நீங்க சொல்ற பாவத்தை பண்றதுக்கு அவர் தயங்குறார். ஏன்னா பெத்தவா பண்ற பாவம் குழந்தைகள் மேல விழுன்னு சொல்லுவா, அதனாலதான் அவர் பயப்படுறார். இல்லையானா கண்டா, இவா சொல்றத கேட்டா ஒரே நிமிஷத்துல இன்ஜினியரிங் காலேஜ் கிடைச்சிரும். ஆனா நீ கண்ணு முழிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கினிய மார்க்கு அதுக்காக இல்ல, உங்க அப்பா கண்ணை மூடிட்டு போட போற கையெழுத்துக்காக தாங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. லலிதா, நல்ல அப்பா அம்மாவா இருந்து நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை வச்சிருக்கோமா? வேண்டாம் சொல்லிடி, இப்பவே வியாபாரிகளா மாறி தார வாத்து தனி தலை சமைச்சு போடுறோம். சரியா? இத பாருங்க, நான் 2 குழந்தைகளை தான் பெத்தேன், ஆனா எங்க ஆத்துக்காரர் எனக்கு இன்னொரு குழந்தை மாதிரி
நான் என்ன சொன்னாலும் அவரை தட்டவே மாட்டார். உங்க பாவப்பட்டியில நீட்டுங்க, அவர் அதுல பவ்யமா கையெழுத்து போட்டுடுவார். பரவாயில்ல, அவனுக்கு சீட்டு கிடைச்சிடும், இவளுக்கும் கல்யாணம் ஆயிடும். அப்புறம் என்னன்னா, எந்த கோர்ட்டோ எந்த போலீஸ் ஸ்டேஷனோ இவளை பெத்த கடலுக்கு அந்த பாவத்தில நம்ம அனுபவிச்சுக்கிறோம் போதுமா? இல்லம்மா, நான் பேசுறதுல தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா, எல்லையும் மன்னிச்சிடுமா? வேண்டாடா கொல்லு, வேண்டாம். சார், இந்த மாதிரி தப்பான எண்ணத்தோட இனிமே எங்க ஆத்துப்புக்கு வராதீங்க. இல்ல சார், இனிமே வரவே வராதீங்க. என்ன முஸ்தபா, என் குடும்பத்தை பாத்தியா? நான் என் குழந்தைகளை புரிஞ்சிருக்கேனா? நீங்க சொன்னாலே பண்பாடு, அது எங்களுக்கு இருக்கிறதுனாலதான் உங்களை ஆத்துக்குள்ள உட்காந்து வச்சு உங்களுக்கு மோரும் கொடுத்தேன். உப்பு சித்த தூக்கலாவே போட்டிருந்தேன். இத பாருங்க, உப்பு சாப்பிட்டா அதுக்கு துரோகம் பண்ணப்படாதும்பா. அது எல்லா மதத்துக்கும் பொதுவானா? தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு துரோகமும் பண்ணிடாதீங்க. போங்களா, இங்கே நின்று உள்ள வாமா. உனக்கு வாங்க வழி, போங்க வழி. தம்பி, தப்பு பண்ணாலும் தனக்கு தங்கமும் வயிறமும் கிடைச்சா போதும்னு நினைக்கிற பொம்பளைங்களை பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளவு கஷ்டத்துலேயும் இப்படி ஒரு கட்டுப்பாடா, இப்படி ஒரு சம்சாரமா? எங்கே இந்த குடும்பத்துக்கு தப்பு பண்ண நினைச்சா கடவுளே நம்மளை தண்டிச்சிருவார். உனக்கு பயமா இருக்கு தம்பி? அண்ணே, வா போலாம்.